वेलकम चिल्ड्रन, रिफ्रेशर कोर्स मॉड्यूल क्लास 3 इंग्लिश இந்த மாட்யூல்ல இருக்கிற அசெஸ்மென்ட் மதிப்பீட்டு பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வர்க்ஷீட்ஸ் செய்யலாமா? லெசன் 9 ஃப்ரேம் சிம்பிள் சென்டென்சஸ். இதுல ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டி 2 கவனிங்க, இந்த பிக்சர்ஸை யூஸ் பண்ணி நாம ஸ்மால் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம். கவ் gives us milk. The tree is near the house. Lion is the king of the forest. எழுதிக்கலாமா? அடுத்த அசெஸ்மென்ட் பகுதியில் உள்ள வர்க்ஷீட் செய்யலாம். Look at the pictures and frame sentences on your own using அப்படின்னு கொடுத்திருக்காங்க, எழுதலாம். She can dance. He can play the guitar. I can draw. ஓகேவா? செகண்ட் எக்ஸசைஸ், observe the picture and answer the questions அப்படினு கொடுத்திருக்காங்க. How many books are there? Answer, there are 4 books. How many apples are there? 4 apples are there. There are other firstல யூஸ் பண்ணியும் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஃபைனல் பொசிஷன்லயும் கொண்டு வரலாம். ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ், அன்ஸ்கிராம்பிள் த சென்டென்ஸ். பாருங்களே, வேர்ட்ஸ் எல்லாம் முறை மாறி இருக்குது, நம்ம கரெக்ட் ஆர்டர்ல எழுதலாமா? He is a doctor. She is a teacher. ஓகேவா? அடுத்து write a sentence for the given picture அப்படினு சொல்லி இருக்காங்க. He is flying a kite. அடுத்து frame any 4 simple sentences from the table அப்படினு சொல்லி இருக்காங்க. இந்த பிக்சர்ஸை யூஸ் பண்ணி, இந்த வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம். He can read, she can write, I can jump. இந்த பிக்சர்ல இல்லாத ஒன்னு I can swim ன்னும் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து write a sentence using the given pictures னு சொல்லிருக்காங்க, எழுதலாம். Birds are in the nest. ஓகேவா? அடுத்த லெசன் 10, listen to short texts. இது டீச்சர் ஆக்டிவிட்டி 1 கவனிங்க, இதோ இருக்குது இல்லையா, இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேராகிராஃப் ஃபில் பண்ண போறோம். பட்டர்ஃப்ளைஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஃப்ளையிங் இன்செக்ட் வித் லார்ஜ் ஸ்கேலி விங்ஸ். தே ஹாவ் அ பேர் ஆஃப் ஆண்டெனா அண்ட் காம்பவுண்ட் ஐஸ். The butterfly's body is covered by tiny sensory hair. எழுதிக்கலாமா? அடுத்து student activity 1, இங்க Matt the dog அப்படினு ஒரு small story கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த sentencesக்கு நம்ம நம்பர் எழுதணும். இதுதான் second one, இந்த sentence third வரும், இதுதான் first sentence, இது fifth one, இது fourth sentence. நம்பர் எழுதிக்கலாமா? அடுத்து ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டி 3ல ஒரு கிராஸ்வேர்ட் பசில் நாம எழுத போறோம். இந்த பிக்சர்ஸை யூஸ் பண்ணி எழுதலாமா? Owl, forest, fish, rat, apple. ஓகேவா? அடுத்து அசெஸ்மென்ட் பகுதியில் உள்ள வர்க்ஷீட் செய்யலாம். பாருங்களே, இங்க ஒரு பேசேஜ் கொடுத்திருக்காங்க, நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். How many people are there in the family? There are 5 people in the family. How old is the elder child? The elder child is 7 years old. Who takes care of the family? Mother and father take care of the family. Who helps in buying things? The elder child helps in buying things. Who play hide and seek? The 3 children of the family play hide and seek together. ஓகேவா? அடுத்து ஒரு poem கொடுத்திருக்காங்க, இந்த poem குரிய question க்கு answer எழுதலாம். Name 3 animals the narrator mentions on his nature hike. Birds, squirrels, deer. How do the beautiful flowers and green plants get their food?
Answer: The beautiful flowers and green plants got their food from rain. அடுத்து 11th lesson comprehension. இதுல டீச்சர் ஆக்டிவிட்டி 1ல ஒரு ஸ்டோரி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரியில இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. Which sports material does Kaviraj want? Answer: Kaviraj wants a cricket bat. How much does the bat cost? The bat costs 300 rupees. Kaviraj was interested in cricket. எழுதிக்கலாமா? அடுத்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 1ல poem comprehension. இதுல பாருங்களேன், see the bug, see the hop on the mop, see him hide to make me stop. அடுத்து see the bug, see the bug on the rug, I will give his leg a tug. இத வச்சு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. The bug hops on the mop. இங்க சர்க்கிள் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. Where did the bug hide அப்படின்னு கேட்டிருக்காங்க. The bug hid on the mop. ஓகேவா? அடுத்து அசஸ்மெண்ட் வர்க்ஷீட் செய்யலாம். இங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி, த நியூ பைசைக்கிள் அப்படின்ற ஹெட்டிங்ல கொடுத்துருக்காங்க. அதோட குவெஸ்சன்ஸ் பார்க்கலாம். வாட் கலர் இஸ் த பைசைக்கிள்? த பைசைக்கிள் இஸ் ரெட் இன் கலர். ஹூ கிஃப்டட் ஹர் த பைசைக்கிள்? காவ்யாஸ் அங்கிள் கிஃப்டட் ஹர் த பைசைக்கிள். வேர் வாஸ் இட் ஹைடன்? இட் வாஸ் ஹைடன் பிஹைண்ட் அ புஷ். ஓகேவா? அடுத்து திரும்பவும் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். இஸ் த சன் அ பிளானட் ஆர் அ ஸ்டார்? ஆன்சர்: சன் இஸ் அ ஸ்டார். வாட் இஸ் ஷேப் ஆஃப் த சன்? The shape of the sun is square. What will happen if there is no sun? If there is no sun, there would be no animals or plants on earth. Which is bigger, the earth or the sun? The sun is bigger. Can people live on the sun? No. People cannot live on the sun. Okay, அடுத்து read the passage and answer the question. இங்க மை கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. குவெஸ்சன்ஸ் பார்க்கலாம். Who is hosting the party? பானு. Which cake is Billy's mom baking? Plum cake. Who is decorating the Christmas tree? பானு. Who is packing the gifts? Dad. ஓகேவா? அடுத்து ரீட் த ஷார்ட் ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ். மை பேபி பிரதர் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்கு, நம்ம க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். மை பேபி பிரதர் இஸ் கால்ட் சாம். வென் ஹீ கிரைஸ் ஐ ட்ரை டு சியர் ஹிம் அப். மை எல்டர் பிரதர் லைக்ஸ் டு பிளே ஹைட் அண்ட் சீக் வித் சாம். டுமாரோ வி ஆர் கோயிங் டு த பார்க். ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ், ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ். நம்ம க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஹவு மெனி கைட்ஸ் டஸ் டெய்ஸி ஹாவ்? 10. விச் கலர் கைட் இஸ் டெய்ஸி ஃப்ளையிங்? ரெட். ஹூ இஸ் டீச்சிங் டெய்ஸி டு ஃப்ளை கைட்? ஃபாதர். ஹூ இஸ் ஃப்ளையிங் கைட்ஸ் வித் டெய்ஸி? ஹர் பிரதர். ஓகேவா? அடுத்து ஒரு பேசேஜ் இருக்கு, க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். What does a pilot do? A pilot fly and navigate planes. What does the pilot say to Jake? The pilot says, "Welcome aboard to Jake." How do Jake and his mom travel to the airport? In a taxi. Who is Panda? Jake's pet. What does Jake whisper to Panda? Jake whispers, flying is fun to Panda. 12th lesson, respond to poems and stories. Teacher activity 1 la
ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம ஆன்சர் எழுதலாம் ஹூ இஸ் லக்ஷ்மி லக்ஷ்மி இஸ் அ கவு வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபார்மர் த நேம் ஆஃப் த ஃபார்மர் இஸ் சோமு வேர் டிட் சோமு லிவ் சோமு லிவ் இன் அ வில்லேஜ் கால்ட் நல்லூர் ஹூ ஃபெட் த லேம் த கவு லக்ஷ்மி ஃபெட் மில்க் டு த லேம் ஓகேவா அடுத்து அசஸ்மெண்ட் ஒர்க் ஷீட் செய்யலாமா கிரியேட் அ ஸ்டோரி யூசிங் த பிக்சர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் கிவன் பிலோ க்ரோ பாட் ஸ்டோன்ஸ் இதை வச்சு தேர்ஸ்டி க்ரோ ஸ்டோரி எழுதலாமா தேர் வாஸ் அ க்ரோ விச் வாஸ் வெரி தேர்ஸ்டி ஹீ சர்ச் ஃபார் வாட்டர் எவ்ரிவேர் அட் லாஸ்ட் ஹீ சா அ வாட்டர் பாட் There was very little water in the pot. Suddenly, he got an idea. He picked up some stones and put them one by one into the pot. The water came up and the crow drank the water happily. Okay, va? அடுத்து, arrange the sentences in a correct order and create a story. அப்படின் சொல்லிருக்காங்க. The five sentences ஏம் arrange பண்ணி எழுதிக்கலாம். Siva is a small boy. One afternoon he was walking back to his home. While he was walking on the path, he saw a wallet by the roadside. He decided to give it to the police station. The police officer praised him for his honesty. Okay, வா. அடுத்து, third one. இங்க ஒரு story இருக்கு. நீங்க ரீட் பண்ணி கூட பிராக்டிஸ் எடுத்துக்கலாம் டீச்சர் ரீட் பண்ணி காண்பிச்சிடுறேன் A crow once invited a stork to dinner. That evening, the stork flew to the crow's home and knocked the door with her long beak. The crow opened the door and said, Please come in and have the delicious food. The stork thanked the crow. The birds were best friends. Forever. நீங்களும் ரீட் பண்ணிக்கலாமா அடுத்து ரியரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு ஃபார்ம் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ்னு கொடுத்துருக்காங்க ஜம்பிள்டா இருக்கிற வேர்ட்ஸை நம்ம மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாற்றலாம் ஐ எம் ஸ்டடியிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஹீ இஸ் அ டாக்டர் வாட் இஸ் யுவர் நேம் ஷீ லைக்ஸ் மேங்கோஸ் ஹீ பிளேஸ் த கிட்டார் ஓகேவா அடுத்தது Listen to the poem and respond. அப்படின் சொல்லிருக்காங்க. நம்ம questionsக்கு answer சொல்லலாம். What does the frog see? The frog sees a red fish. What does the duck see? The duck sees a green frog. Who sees the duck? A small boy sees the duck. What does the fish see? The fish sees a small boy. What color is the bird? The bird is blue in color. எழுதிக்கலாமா? Okay, இதோட நம்மளுக்கு எக்ஸசைஸ் எல்லாமே முடிஞ்சது. So, கவனமாக செய்துக்கோங்க. Okay, thank you children.